ஒரு 10 டேஸ் வந்து இருந்தா அந்த 10th டே வந்து ரொம்பவே அலைஞ்சேன் அந்த ஹாஸ்பிட்டல்ல. LMP ஓட டீடைல், ஹைட், வெயிட் என்ன மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து தெரியாம இருக்காதீங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் சுகன்யா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, எஸ்பெஷலி ஃபார் ப்ரெக்னென்ட் லேடிஸ். ப்ரெக்னென்டான ஸ்டார்டிங் பீரியடில் வந்து சில பேருக்கு வந்து இது வந்து தெரியவே தெரியாது. சில பேருக்கு தெரியாதுன்னு சொல்கிறத விட எனக்கு வந்து சுத்தமாக இதை பற்றின ஐடியாவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற வரைக்குமே எனக்கு இப்படி ஒன்று இருக்குது அப்படின்றதே வந்து சுத்தமாக தெரியல. நான் ப்ரைவேட்டில் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் போவேன், லைக் அதுக்கு முன் அந்த ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்லேயே இதை பற்றி போட்டிருப்பாங்க, பட் நான் அதை படிக்கவே மாட்டேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, என்ன மாதிரி நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து தெரியாமல் இருக்காதீங்க. நான் ஏன் இதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன்னா வந்து நான் இதை வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். பட் நான் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வாரமாக நான் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். என்னோட ஏரியா சரௌண்டிங்கில் உள்ளவங்க வந்து சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை எனக்கு இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்ம ஏன் இது இவ்வளோ லேட்டாக பண்ணிட்டோம் அப்படின்றது எனக்கு வந்து புரிஞ்சுது. ஸ்டார்டிங்லேயே வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ அது என்ன, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சைட்லேருந்தும் நம்ம வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட டாக்டர்கிட்ட போய் நம்ம வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சோன்னு ஒரு 8 to 12 weeks வந்து நம்ம வந்து இந்த பிக்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா RCH ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா டாக்டர் முத்துலட்சுமி ஸ்கீம் அப்படின்னும் சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஜென்ரலாக வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டில் சொன்னால் நம்ம பிக்மி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னும் சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து ப்ரைவேட்டில் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண மாட்டாங்க. ஈவன் தோ நம்ம ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நம்ம வந்து கவர்மெண்ட்லேருந்து தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இந்த நம்பரை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட பேபிக்கான பர்த் சர்டிஃபிகேட்டை நம்ம ஈஸியாக பெற முடியும். இந்த நம்பர் நம்ம வாங்கலைனா நம்மளோட பேபிக்கான பர்த் சர்டிஃபிகேட் நம்மளால் வந்து வாங்கிக்க முடியாது. இதை வந்து உங்களால் எவ்வளோ சீக்கிரம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட நம்பரை நீங்கள் வாங்கிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். இதை வந்து 2 வேளை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒன்று வந்து ஆன்லைனில் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணலாம், இல்லை உங்கள் ஏரியாவில் உள்ள சுகாதார மையம் இருக்கு இல்லையா அதில் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பால்வாடியில் வந்து உள்ள நர்ஸும் பண்ணுவாங்க. இதை நான் ஃபஸ்ட்டு இதை ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 days வந்து நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். என்னால் வந்து சுத்தமாக ஆன்லைனில் வந்து பண்ணவே முடியல. ஒன்று அந்த சர்வர் எரராக இருக்கும், இல்லைன்னா அந்த பேஜே ஓப்பன் ஆகாது. அப்படியும் பேஜ் ஓப்பன் ஆகி நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணால் நம்மளால் வந்து சப்மிட் பட்டன் வந்து என்னால் கிளிக் கொடுத்து லைக் நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிட்டீங்கன்ற அந்த பாப்அப் மெசேஜ் வந்து சுத்தமாக எனக்கு வந்து ரிசீவே ஆகலை. நம்ம நேர்லயே போய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியாது டியூஸ்டே தான் அதுக்கு வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா டியூஸ்டே தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால வெனஸ்டே போயிட்டேன். நான் வெனஸ்டே போகும்போது என்னாச்சு அப்படின்னா அங்க இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்க வந்து உங்க ஏரியாக்குள்ள பால்வாடிக்கு போங்க, அங்க உள்ள நர்ஸை போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் இங்க இருந்து என்னோட பால்வாடிக்கு போய் அங்க இருக்க நர்ஸை போய் பார்த்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்னைக்கெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம், நாங்க வந்து இதை வந்து டியூஸ்டே தான் ரிஜிஸ்டர் பண்ணுவோம், நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீக் வரும்போது என்னெல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படின்ற சில இதை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நான் அதுக்கு முன்னாடியே யூடியூப் பார்த்து எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வந்து நான் அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போயிட்டேன். அவங்க என்கிட்ட எல்லாமே இருந்தாலும் இன்னைக்கு நான் பண்ண மாட்டேன், நான் நெக்ஸ்ட் வெனஸ்டே தான் பண்ணுவேன், நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் டியூஸ்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன என்னெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேங்க் புக்கோட அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஒரு போட்டோ காப்பி எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அண்ட் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஏதாவது ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் என்னோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இது 6 கேட்டிருந்தாங்க. நான் இது வந்து நான் இதுக்கு முன்னாடியே யூடியூப் பார்த்துருந்தனால எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சது. நான் இதோட ஜெராக்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டும் போயிருந்தேன் முன்னாடியே வெனஸ்டே போகும்போதே. பட் அவங்க இருந்தாலும் என்கிட்ட எல்லாமே இருந்தாலும் நீங்கள் போயிட்டு டியூஸ்டே வாங்க, இன்னைக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரிட்டர்ன் வந்துட்டேன். 1 வந்து நான் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து நான் வந்து போனேன். அந்த சுகாதார மையத்துக்கு தான் அவங்க போக சொன்னாங்க. போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டாக்டரை வந்து பார்க்கணும், டாக்டரை பார்த்ததுக்கப்புறமா தான் நீங்கள் எங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து சுகாதார மையத்துக்கு போயிட்டு அங்கே போய் வந்து நான் அந்த டோக்கன் அந்த சீட் கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நமக்கு சொல்லவே வேணாம், ஒரு 1 கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம பொறுமையா பண்ணணும். எனக்கு வந்து சீரியஸா வந்து இது இவ்வளோ பெரிய ப்ராசஸ் அப்படின்னு தெரியாது. நான் எல்லா யூடியூப்லயும் பார்க்கும்போதும்
ஒரு பால்வாடிக்கு போங்க, அங்க ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட போனீங்கன்னா உங்களோட இதை கொடுத்துட்டீங்கன்னா ஒரு உங்களுக்கான நம்பர் கொடுத்துருவாங்க. இப்படிதான் இருந்ததே தவிர இதுக்கான இவ்வளவு பெரிய ஃபார்ம் இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. பிபி அண்ட் வெயிட் செக் பண்ணுவாங்க, பிபி நார்மலா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இன்னொரு ஒரு நர்ஸ் கிட்ட அனுப்புவாங்க. ஸோ என்ன அப்படிதான் அனுப்புனாங்க, அந்த நர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எழுதுவாங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சுகாதார மையத்துக்கு போனாலும் வந்து ஒரு நோட் மாதிரி ஒன்று போட சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இந்த நோட் தான் போட்டிருந்தேன். ஸோ இதை வந்து நான் எடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ இவங்க என்ன எழுதுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்எம்பியோட டீட்டெயில், ஹைட், வெயிட், அதுக்கப்புறம் நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல், தென் அதுக்கப்புறம் நம்ம பிபியோட லைக் லெவல்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எத்தனை வீக்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. நான் போகும்போது நான் வந்து 3 மந்த்ஸ் கழிச்சு போனனால நான் வந்து என்டிலாம் முடிச்சிட்டேன். ஸோ அந்த என்டியோட லைக் ரிப்போர்ட்ஸும் எழுதியிருந்தாங்க. இது எல்லாமே எழுதிட்டு நமக்கு தைராய்டு லெவல் இருக்கா, சுகர் இருக்கா, அதை அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எழுதுவாங்க. இதெல்லாம் எழுதி முடிச்ச உடனே நம்ம வந்து போயிட்டு அங்க உள்ள டாக்டரை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு நான் அகைன் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ண டாக்டரை மீட் பண்றதுக்காக. அதுக்கப்புறமா வந்து டாக்டரை போய் மீட் பண்ண சொன்னாங்க, நானும் போய் டாக்டரை மீட் பண்ணேன். அவங்க வந்து அகைன் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு நம்மளோட ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் வாங்கி பார்ப்பாங்க. வாங்கி பார்த்துட்டு செக் பண்ணுவாங்க பேபி வந்து ஹெல்த்தியா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்ச அவங்க வந்து நீங்க லைக் நான் போகும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 மந்த்ஸ் கிராஸ் பண்ணி போனனால என்னை வந்து அயன் அண்ட் கால்சியம் எடுத்துக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி போயிருந்தோம் அப்படின்னா ஃபோலிக் எடுத்துக்கிறீங்களா, டேப்லெட்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா, ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்களான்னு அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்க வந்து கண்டினியூ பண்ண போறீங்களா கவர்மெண்ட்ல, இல்ல நீங்க பிரைவேட்ல ஏதாவது பார்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் வந்து பிரைவேட்ல தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஸோ அதோட வந்து இவங்க வந்து நான் பிரைவேட்ல தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றேன்னா ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க இப்ப போய் ஒரு நர்ஸ் காமிச்சாங்க. நீங்க லைக் அவங்க கிட்ட போயிட்டு உங்க ஏரியாவோட நர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி நீங்க போய் பார்த்து அவங்கள போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு லிட்ரலா வந்து அந்த நர்ஸை பாக்குறதுக்கு இவ்வளவு பெரிய ப்ராசஸா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஓ, அந்த நர்ஸ் வந்து ஆல்ரெடி தெரியும், பிகாஸ் நான் லாஸ்ட் வெனஸ்டேவே போனதுனால எனக்கு தெரியும். நான் டைரக்டா அவங்க கிட்டே போயிட்டேன். இந்த மாதிரி வந்து நான் எல்லாமே பண்ணிட்டேனா அவங்க இந்த நோட் வாங்கி செக் பண்ணாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டீங்களா, டாக்டர் போய் பாத்துட்டீங்களா, ஓகேவா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஆர்சிஹெச் ஃபார்ம்னு சொல்லி கேளுங்க. அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்மை போய் வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை ஃபில் பண்ணி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்சிஹெச் ஃபார்மையும் வந்து நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம். நீ நம்ம கொண்டுட்டு போனோம் இல்லையா ப்ரூஃப், அதையும் அட்டாச் பண்ணி லைக் ஃபைனலாக வந்து நான் எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க கொடுத்தவொடனே ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, 20 to 25 days உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜ் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க அந்த நம்பரை, அவ்வளோதான் உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. எனக்கு லிட்ரலாக அது முடிச்ச உடனே அப்பாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு நர்ஸை நம்ம போய் நேராக பார்க்கறதுக்கு அவங்க வந்து மேபி இவங்கன்றதுனால இவ்வளோ ப்ராசஸ் பண்ண சொன்னாங்களா, இல்லை இதுக்கு இருந்து உண்மையாகவே இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஒரு 10 days வந்து இருந்தேன். அந்த 10th day வந்து ரொம்பவே அலைஞ்சேன் அந்த ஹாஸ்பிட்டலில். இவங்களை போய் பார்த்தா அவங்களை போய் பாருங்கன்றாங்க, அவங்களை பார்த்தா இவங்களை போய் பாருங்கன்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அலைஞ்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நானும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் இன்னும் எனக்கு அந்த நம்பர் வரல, பிகாஸ் நான் வந்துட்டு லைக் 2 days தான் ஆகுது, அதுக்குள்ளே நான் அந்த வீடியோ போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் போடுறேன். ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால கவர்மெண்ட்க்கும் ப்ரைவேட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்ல வந்து இதை நம்மளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணோன்னா அவ்வளோதான் நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு, நமக்கு அந்த நம்பர் வரும், அந்த நம்பரை வந்து நமக்கு பேபி பிறந்தோன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்பாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டா நமக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்துடும். பட் இதே இதை நீங்கள் கவர்மெண்ட்ல பார்க்கும்போது லட்சுமி மேட்டர்னிட்டி ஸ்கீம்ல இருந்து நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரும், தட் இஸ் அப்ராக்சிமேட்டா வந்து 18,000 கிட்ட வரும். அந்த 18,000 வந்து ஒரே தடவையா கொடுத்துட மாட்டாங்க, அதை வந்து ஒரு 4 to 5 times வந்து அதை வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டும் அண்ட் 4th month ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பேபி அந்த டெலிவரி டைமில் ஒன்று, அதுக்கப்புறம் பேபி பிறந்ததுக்கு அப்புறமா வேக்சின் போட்டோன்னா ஒன்று, தென் பேபியோட அந்த 9th month to 12th month ஒரு வேக்சின் போடுவாங்க, அந்த டைமில் ஒன்று டோட்டலாக வந்து ஒரு 18,000 கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ப்ராப்பராக வந்து கவர்மெண்ட்லே பார்த்து எல்லாமே பண்ணுறவங்களுக்கு இது வந்து கிடைக்கும். பட் நீங்கள் அது ப்ரைவேட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஸோ நீங்கள் அதை ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டாலே போதும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வில் சீ தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.